வணக்கம், இது அக்ஷரம் ஹிந்தி. இன்றைக்கி நாம் வாங்க இந்தியில் பேசலாம் அப்படிங்கிற ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸில் அலங்காரிக்கா அப்படிங்கிற இரண்டாவது நிலையில் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய குச் பிரயோக், சில பயன்பாடுகள், சம் யூசேஜஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 15 இது கொடுத்துருக்குறாங்க. அச்சேசே அச்சா, எல்லாத்தையும் விட, எல்லாரையும் விட. அதாவது அச்சேசே அச்சா, நல்லதிலும் நல்ல, சிறந்ததிலும் சிறந்த, அந்த மாதிரி அனைத்திலும் சிறந்த, பெஸ்ட். ஏக் ஏக் கர்க்கே, ஒன்னொன்னா ஒவ்வொன்றாக, ஒன் பை ஒன். சாஃப் சாஃப், தெளிவாக, கிளியர்லி. சாவதான், எச்சரிக்கை. பிராப்த், பெறப்பட்டது. ஜல்தி கரோ, சீக்கிரமா செய். சுபகாமனாயே, வாழ்த்துகள். அதாவது வாழ்த்துக்கள் அப்படின்னு போடக்கூடாது, இக்கு சேர்க்கக்கூடாது தமிழில். ஆனால் நம்ம அந்த சொல்லும்போது வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டு எழுதும்போதும் அந்த இக்கு போடுறோம். வாழ்த்துகள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இந்த புத்தகத்திலையுமே சில இடங்களில் இக்கு சேர்த்து இருக்குது. வாழ்த்துக்கள் அப்படிங்கும்போது வாழ்த்து எனும் கள் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அதுக்கு சில இலக்கண விதிமுறைகள் இருக்குது, அதனால் வாழ்த்துகள் அப்படிங்கிறது தான் சரி. அந்த தூவுக்கும் கேவுக்கும் இடையில் இக்கு இருக்கக்கூடாது. ஸ்வாகத், நல்வரவு. ஆகத் அப்படின்னா வரவு, ஸ்வாகத் நல்ல வரவு, அதான் நல்வரவு. கூப், பகுத்து கூப், நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதான் பேச்சு வழக்கில் இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்கு. ஆப்கி மர்ஜி, உங்கள் இஷ்டம். சச், நிஜமாகவா? ஜோகுவா சோகுவா, நடந்தது நடந்துருச்சு. அந்தரானா மனாக, உள்ளே வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆ வாவ், ஹை அப்படின்னு சொல்கிறதுக்கு. பகவான் தும்ஹாரா பலா கரே, கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். பலா, நன்மை. அதாவது கடவுள் உனக்கு நன்மை செய்யட்டும், பிளஸ் பண்ணட்டும் அப்படின்னுங்கிற அர்த்தத்தில் கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உனக்கு நன்மை புரியட்டும் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே இதில் அடுத்த பகுதியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், தன்யவாத்.